உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். நாளை கொளக்குபுபாரு இடைத்தேர்தல். 39,362 பேர் வாக்களிப்பர். பரபரப்பு மிக்க கொளக்குபுபாரு இடைத்தேர்தல் நாளை நடைபெறவுள்ள வேளையில் அத்தொகுதியில் உள்ள 39,362 வாக்காளர்கள் தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்ற உள்ளனர். 74 வாக்களிப்பு மையங்களை உட்படுத்திய அனைத்து 18 வாக்குச்சாவடிகளும் காலை 8 மணி தொடங்கி மாலை 6 மணி வரை திறந்திருக்கும். புக்கிட் ஃப்ரேசர் வாக்குச்சாவடி பிற்பகல் 2 மணிக்கு மூடப்படும். வாக்குகளை எண்ணும் பணி உலுஸ்லாங்கூர் பல்நோக்கு மண்டபம் மற்றும் விளையாட்டு தொகுதியில் உள்ள அதிகாரப்பூர்வ வாக்கு சரிபார்ப்பு மையத்தில் மேற்கொள்ளப்படும். தேர்தல் ஆணையத்தின் தரவுகளின்படி இத்தொகுதியில் மொத்தம் 40,226 பதிவு பெற்ற வாக்காளர்கள் உள்ளனர். அவர்களில் 39,362 பேர் சாதாரண வாக்காளர்கள் ஆவர். மேலும் 625 போலீஸ்காரர்கள் மற்றும் 238 இராணுவ வீரர்களும் அவர்களின் துணைவியரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். கொளக்குபுபாரு இடைத்தேர்தல் பிரச்சாரம் நேற்று இறுதி நாளை எட்டிய நிலையில் வாக்காளர்களின் ஆதரவை முடிந்த அளவு திரட்ட அரசியல் கட்சிகள் இறுதிக்கட்ட முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. ஆனால் வந்து ரத்து சொன்ன மாதிரி தான் சிம்பிள், சொல்கிறவன் வந்து வெளியூர்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் மக்கள் ஆகிய நம்ம தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இங்குள்ள கவுன்சிலர்ஸ் இங்குள்ள லோக்கல் அட்வான்ஸ் தான் இவ்வளோ நாள் சேவை பண்ணிகிட்டு இருந்தாங்க. முன்ன பின்ன இருக்கும் உடனடியாக இன்றைக்கே எல்லாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடணும் நான் சொல்ல கிடையாது. மெது மெதுவாக நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஆனால் இந்த வேலையில் வந்து நான் பார்க்குறேன் இந்தியர்கள் வந்து சப்போர்ட் அளவுக்கு அதிகமாக இருக்குது. இந்த தருவம் வந்து முன்ன மேபி சில குறைகள் இருக்கும் இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஆனால் இந்த எல்லா குறைகளுக்கும் வந்து நம்ம ஒரு நிவர்த்தி ஒன்று இருக்குது பாருங்களேன். நம்ம பண்ணிட்டு வரோம், மேக்ஸிமம் பண்ணிட்டோம். சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மரம் விழுந்துருக்கு, அல்லூர் ஓட்டை அல்லூர் தண்ணீர் போல இதெல்லாம் வந்து பீப்பிள் இஷ்யூஸ் கண்டிப்பாக நான் இதெல்லாம் வந்து ப்ராப்பரான அலுவலகம் சேர்க்க முடியும்னா சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்காக வந்து வீட்டு மூட்டை பூச்சி பயந்து வீட்டுக்கு வர முடியாது. இது வந்து நமது அரசாங்கம், நமது வேட்பாளர், நமது கட்சி. அந்த ரீதியில் வந்து நீங்கள் தயவு செஞ்சு நாளைக்கு நம்மளோட சௌடரி பங்க் சக்தாவுக்கு வந்து ஓட்டு போட்டு அவங்களை வந்து நம்மளோட சட்டமன்றத்துக்கு அனுப்பும் மாதிரி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதற்கிடையில் கொளக்குபுபாரு இடைத்தேர்தலில் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து தகவல்களை தமிழ் நேசனுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் டாக்டர் உசேன் ஓமார் கான் வழங்கினார். All good. Public shouldn't worry about any security matters. Police are giving a full security measures. So it's a very very safe to be out for the voting. நஜிப்புடன் அன்வாரை ஒப்பிடுவதில் நியாயமில்லை. இந்திய சமுதாயத்தின் மேம்பாட்டு விவகாரத்தில் டத்து ஸ்ரீ நஜிபுன் ரசாக்குடன் பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை ஒப்பிட்டு பேசுவதில் நியாயம் இல்லை என உலுஸ்லாங்கூர் PKR தலைவர் டாக்டர் சத்ய பிரகாஷ் கூறினார். முன்னாள் பிரதமரான நஜிப் 3 தவணைகள் ஆட்சியில் இருந்தார். இந்தியர்களை மேம்படுத்த அவரும் நீண்ட காலத்திற்கு பிறகே திட்டங்களை முன்னெடுத்தார். ஆனால் அன்வார் ஆட்சிக்கு வந்து 18 மாதங்கள் தான் ஆகியுள்ளன. அதற்குள் இரு தலைவர்களின் சேவைகளை ஒப்பிட்டு பேசுவது தவறானதாகும். இந்திய சமுதாயத்திற்கு நஜிப் ஆற்றிய சேவைகளை மறுப்பதற்கு இல்லை. ஆட்சி அமைத்த குறுகிய காலகட்டத்தில் இந்திய சமுதாய மேம்பாட்டிற்கு அன்வார் சில திட்டங்களை முன்னெடுத்துள்ளார். மாற்றங்களை கொண்டு வர சிறிது காலம் தேவைப்படும் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என சத்ய பிரகாஷ் கூறினார். இதற்கிடையில் கொளக்குபுபாரு இடைத்தேர்தலில் பக்கத்தன் ஹரப்பான் வெற்றி குறித்து நேற்று நடைபெற்ற மின்சுடலை நிர்மாணிப்பு அறிவிப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர் விரிவாக தெரிவித்தார். பிரிஸ்மாவின் நோன்பு பெருநாள் திறந்த இல்ல உபசரிப்பு. பிரிஸ்மா எனப்படும் மலேசிய இந்திய முஸ்லிம் உணவக உரிமையாளர் சங்கத்தின் ஏற்பாட்டில் நோன்பு பெருநாள் திறந்த இல்ல உபசரிப்பு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி பட்டாளிஞ்சயா சிவிக் சென்டர் மண்டபத்தில் நடைபெற்றது. மக்களவை சபாநாயகர் தான் ஸ்ரீ ஜோஹாரி அப்துல்
ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் ஹுசைன் ஓமார் கான், மைக்கி தலைவர் டாக்டர் ஸ்ரீ நா கோபாலகிருஷ்ணன் உட்பட ஏராளமான வர்த்தகர்கள் கலந்து கொண்டனர். மாலை 5 மணி தொடங்கி நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பொதுமக்களும் திரளாக வந்து கலந்து கொண்டனர் என பிரிஸ்மா தலைவர் டாக்டர் ஜவஹர் அலி தெரிவித்தார். இந்த வருஷத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம பிரிஸ்மா ஏற்பாடில் வந்து ஓப்பன் ஹவுஸ் செஞ்சுருக்கிறோம். திஸ் இஸ் கன்சிடர் லாஸ்ட் டே ஆஃப் ஷவால். ஆமாம், ஏற்றால ஒரு 2500 பேர் வந்திருப்பாங்க இன்றைக்கி. ஃப்ரம் சிங்கப்பூர், ஜோஹோ, பினாங், இப்போது எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுத்துருந்தோம், எல்லோரும் வந்துருக்கோம். என்ன 5 மணிக்கு ஆரம்பித்தது, ஒரு 10 மணி வரைக்கும் தொடரும். இது சாப்பாடுகள்லாம் மலேசியாவில் எல்லா சாப்பாடு, இதேப்பமா, ரொட்டியா, குரோப்போ, லெக்கோர், மீரபோஸ், மீ கோரேங், குவித்தியா கோரேங், நம்ம ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன கிடைக்குமோ எல்லா சாப்பாடும் ஒரே அண்டர் ஒன் ரூஃப் இங்கே கொண்டு வந்தோம் தேவன் சிவிக்கு. இது எப்படின்னா நம்ம பிரஸ்மாவோட மெம்பர்ஸ் மட்டும் இல்லை, நமக்கு சப்ளையர் இருக்கிறாங்க, இந்த நெஸ்லேயிலருந்து வந்துருக்காங்க, எஸ்ட்ரோலருந்து இந்த வெண்டர்ஸ்லாம் கூட வந்து இந்த நெஸ்கெஃபே, மைலோலாம் வந்து அவங்க ஸ்பான்சர் பண்ணிக்கிறாங்க. இது வருதந்தோறும் வந்து நம்ம பந்த்வா நிற அந்த பெருந்த அம்பளிப்பு கொடுப்போம் நோம்பில், அதோட முடிஞ்சிச்சு. இந்த வந்து இந்த இதோட பெருநாளோட முடிஞ்சு இதுக்கு அடுத்தாப்பில் வந்து ஹஜ் பெருநாள், ஹஜ் பெருநாளுக்கு இந்த குர்பானோட மஞ்சள் அந்த இதுக்கு ஏற்பாடு நடந்துகிட்ருக்கேன். இந்த காலகட்டத்தில் வந்து இப்போ ஆள் பிரச்சனை இருந்துச்சு. இப்போ சென்ற வாரம் வந்து பிணையங்கள வந்து நம்ம வைபி மித்ரி சும மனுஷியை பார்த்து முடிவிட்டுற கடை, செலூன், அப்புறம் டெக்ஸ்டைல்ஸ், நகைக்கடை, மினி மார்க்கெட், அந்த இஷ்யூலாம் பேசிக்கிறேன். எங்களோட விரைவில் வந்து ஒரு சந்திப்பு நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல ஒரு முடிவு கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் இப்போ வியாபாரம் நல்லா இருக்குது, எக்கனமி வந்து பேக் பண்ணுவோமா, ஆனால் விலைவாசி வந்து ஏறிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட கான்செப்ட் அப்படின்னா விலையை ஏற்றாத ஏற்றாமல் இந்த அளவுக்கு நம்ம கட்டுப்பாடு படுத்த முடியுமா பார்க்குறோம். அப்படி ஏறினாலும் வெறும் மினிமமாக விலை ஏற்ற இருக்கலாம், அதையும் தவிர்க்கிறதுக்கு வரைக்கும் தவிர்க்க. பக்கத்தன் ஹரப்பான் வெற்றிக்காக ஐபிஎஃப் கட்சி தீவிர பிரச்சாரம். கொழக்கு புபாரு இடைத்தேர்தலில் பக்கத்தன் ஹரப்பான் வெற்றிக்காக ஐபிஎஃப் கட்சி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறது. இந்திய வாக்காளர்கள் ஏன் ஒற்றுமை அரசாங்கத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்ற காரணத்தை தமிழ் நேசனுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் ஐபிஎஃப் கட்சியின் தேசிய தலைவர் டத்து லோகநாதன் விவரித்தார். நான் டத்து லோகநாதன், ஐபிஎஃப் கட்சியின் பிரசிடென்ட். இன்று இந்த கோலக்குபு பார்வையில் வந்து நம்ம எல்லா இந்தியர்களையும் சந்திச்சுன்னு சொல்லுவோம். ஏறக்குறைய ஒரு 90% நம்ம சந்திச்சிட்டோம். இந்த வகையில் வந்து பல பிரச்சனைகளை கூறினார்கள், அதை தீர்வு காண்ப நம்ம முயற்சி செஞ்சு கொண்டிருக்கின்றோம். ஒரு மின் சுடல் கட்டுவதற்கான முடிவுக்கு நிர்வாண உதவியோடு செய்யப்படுகின்றது. இது எல்லாம் இதை காட்டுகின்றது என்றால் இந்த ஒன்றுபட்ட அரசாங்கம் இந்தியர்கள் பிரச்சனைகளை பார்த்து ஆராய்ந்து அதை தீர்க்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டு வருகிறது. சிலர் வந்து பல குறைகள் கூறுவார்கள், குழப்புவார்கள் நம்மளை. நம்ம அதுக்கு அடிப்படையாமல் எது உண்மை, யாருக்கு நம்ம ஓட்டு போட்டால் இந்த நாட்டிற்கும் நம்ம இந்திய சமுதாயத்துக்கும் ஒரு மாற்றுதலை கொண்டு வர முடியும், அவர்கள் பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று நன்றி யோசித்து செயல்பட வேண்டும். அந்த யோசனையை, அந்த முடிவை இங்குள்ள கோலக்குப்பு பாரு மக்கள், குறிப்பாக இந்திய மக்கள் எடுப்பார்கள் என்று நான் உறுதியாக நினைக்கின்றேன். வருகின்ற 11ஆம் தேதி நீங்கள் அனைவரும் திரளாக வந்து நம்முடைய பக்கத்தான் அரப்பனின் வேட்பாளருக்கு வாக்களிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக நம்ம சாலு நம்பர் 2, இரண்டாவது சாலுன் எண்ணெய் கொண்ட சாலுனுக்கு வந்து நீங்கள் ஓட்டை செலுத்த வேண்டும். அவங்கள் வெற்றி இந்தியர்களின் வெற்றி என்ற உறுதியோடு நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மேலவை தலைவர் டத்தோ முத்தங் தகால் காலமானார். நாடாளுமன்ற மேலவை தலைவர் டத்தோ முத்தங் தகால் உடல்நலக் குறைவால் காலமானார். இந்த தகவலை சரவா மாநில அமைச்சர் அப்துல் கரீம் ரஹ்மான் அம்சா உறுதிப்படுத்தினார். இருதய கோளாறு காரணமாக கடந்த 1 வாரமாக அவர் கோலாலம்பூர் IGN மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இன்று சிகிச்சை பயனளிக்காமல் அவர் உயிர் பிரிந்துள்ளது.
கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி மேலவை தலைவராக பதவியேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. கேளிக்கை மையத்தில் பெட்ரோல் குண்டு வீச்சு. கோலாலம்பூர் ஜலான் யாப் குவான்செங்கில் உள்ள கேளிக்கை மையம் ஒன்றில் அடையாளம் தெரியாத நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசியுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பான காணொளி ஒன்று சமூக வலைதளங்களில் காட்டுத்தீ போல பரவி வருகிறது. இரு மோட்டார் சைக்கிளில் வந்த 4 ஆடவர்கள் பெட்ரோல் நிரம்பிய போட்டல்களை கேளிக்கை மையத்தை நோக்கி வீசினர். இதனால் அந்த கேளிக்கை மையத்தின் நுழைவாசலில் தீ பற்றி எரிந்தது. இச்சம்பவத்தை டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் நஸ்ரூன் அப்துல் யூசுப் உறுதிப்படுத்தினார். சம்பந்தப்பட்ட மையத்தின் இரகசிய கேமராவில் இச்சம்பவம் பதிவாகியுள்ளது. இதன் தொடர்பில் போலீஸ் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாக நஸ்ரூன் கூறினார். நம்ம தமிழ்நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.